இது கோல்ட் பீல் ஆஃப் மாஸ்க் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க். ஆனால் ரெண்டுமே சேம் எவர்யூத் பிராண்டோட பீல் ஆஃப் மாஸ்க். எவர்யூத்தில் பீல் ஆஃப் மாஸ்க்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டு, எது நம்ம ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக பளிச்சுன்னு க்ளோயிங்காக மாற்றுது, எது நல்லா ரிசல்ட் கொடுக்குதுன்னு இன்றைக்கி வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னோட ஃபேஸோட இந்த சைட் நான் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு நான் எடுத்துருக்குது எவர்யூத்தோட நேச்சுரல் க்ளோ ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க். இதோட ப்ரைஸ் 75 ரூபீஸ். இந்த ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க்கை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீல் ஆஃப் மாஸ்க். இதோட ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ என்னோட இந்த சைட் ஆஃப் ஃபேஸில் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க்கை நல்லா ஈவனாக தின் லேயராக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்னோட இன்னொரு சைட் ஃபேஸில் நான் யூஸ் பண்ண போகிறது எவர்யூத்தோட கோல்டன் க்ளோ பீல் ஆஃப் மாஸ்க். இதோட ப்ரைஸ் 85 ரூபீஸ். இன்றைக்கி தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைமாகவே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா 24K கோல்டு கொலாஜன் பூஸ்டர்ஸ், ஆரஞ்ச் பீல் எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதையும் என்னோட ஃபேஸில் நல்லா ஈவன் தின் லேயராக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ரெண்டு சைட் ஃபேஸ்லேயும் கோல்டு அண்ட் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் இது ரெண்டையும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு இதை ஸ்கின்லேயே நல்லா காய விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 20 மினிட்ஸில் இது நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பெஸ்ட்டான ரிசல்ட்டை கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் கொடுத்துருக்கா இல்லை ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு இந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் அப்ளை பண்ண சைடில் நம்ம மாஸ்க்கை வந்து பீல் பண்ணி எடுத்துருவோம். மாஸ்க்கை பீல் பண்ணி எடுக்கிறப்போ லைட்டாக வந்து பெயின் இருந்தது. அதுக்குன்னு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வழியெலாம் இல்லை, பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து செம க்ளீனாக நல்லா ஸ்மூத்தாக வந்து ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாகவும் தெரியுது. கோல்டன் க்ளோ பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ண சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சூப்பர் க்ளீனாக வந்து ஃபீல் ஆகுது, ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. இதை விட ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கா இல்லை இதை விட ரிசல்ட் வந்து கம்மியாக தான் கொடுக்குதா அப்படின்ட்டு ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க்கையும் நம்ம பீல் பண்ணி எடுத்து ரிசல்ட்டை பார்த்துடலாம். இப்போ இந்த பக்கமும் பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸோட ரெண்டு சைட்லேயுமே ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக ஃபீல் ஆகுது. ஸ்கின்ல இருக்க ஆயில், அழுக்கு, டெட் ஸ்கின்ஸ்லாம் போயிட்டு ஸ்கின் வந்து செம சாஃப்டாக இருந்துச்சு. ஆனஸ்ட்லி ரெண்டு பீல் ஆஃப் மாஸ்க்கும் நல்லா தான் இருக்குது. பட் கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் சைடை விட ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ண சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிரைட்டாக இருக்குது. ஸோ கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் வெர்சஸ் ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க், இதில் என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் தான். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எது யூஸ் பண்ணுவீங்க, கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க்கா இல்லை ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.